ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா நூடுல்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற அந்த ரெகுலர் ரெடிமேட் நூடுல்ஸ் இல்லாமல் இது வந்து நம்மளே வீட்டில் நமக்கு இருக்க பொருட்களை வச்சு தயாரிக்கப்படும் நூடுல்ஸ் ஜஸ்ட்டு நூடுல்ஸ் மட்டும் பிளைனாக நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வேறு எந்த சாய் சாஸ் அந்த மாதிரி எந்த சாஸுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு அந்த சவுத் இண்டியன் டச்சோட நம்ம இந்த நூடுல்ஸ் பண்ண போகிறோம் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்தலாம் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி கேரட் கேபேஜ் கேப்சிகம் இது எல்லாத்தையும் நான் தின் ஸ்லைசஸா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வீகன் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து பிளைன் நூடுல்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே தாங்க பர்டிகுலர் நூடுல்ஸ்ன்னு கிடையாது மசாலா இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் நூடுல்ஸ் இப்போ நாம இதை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு எப்பவுமே தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க எட்டுலேருந்து இருந்து பத்து கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணியில் உப்பு எண்ணெய் ரெண்டும் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் அந்த நூடுல்ஸ் எடுத்து அப்படியே சேர்த்துக்கோங்க உடைக்கலாம் வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் இதை அப்படியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் மாறாமல் நம்மளுக்கு நீள நீளமாக நூடுல்ஸ் கிடைக்கும் இது இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலையே இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஃபோர்க் மாதிரி இருக்க ஒரு கரண்டியில் நம்ம லைட் லைட்டாக பிரித்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் போட்டால் வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்லலாம் நூடுல்ஸ் நல்லா குக்காயிரும் இப்போது தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க வடிச்சிட்டு அது மேலே லைட்டாக கோல்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க மேலே கொஞ்சம் ஆயில் ட்ரிஸில் பண்ணி அப்படியே பெரட்டி விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க பூண்டு அண்ட் வெங்காயம் ரெண்டையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பேனை சூடு பண்ணிக்கிறேன் யூஸ்வலாக பாஸ்தா வந்து ஆலிவ் ஆயிலில் பண்ணுவேன் இது வந்து இன்றைக்கி கடல் எண்ணெயிலேயே நான் பண்ணியிருக்கேன் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கிறோம் பூண்டு சேர்த்த உடனே அடுப்பை வந்துட்டு நல்ல சிம்ல வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை சேர்த்து ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வெஜிடபிளாக அப்படியே லைட் லைட்டாக ஒரு ஒன் மினிட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கேப்லேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்து ரொம்ப குக்காகி நச நசன்னு ஆயிடக்கூடாது லைட்டாக க்ரஞ்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ எல்லா வெஜிடபிளையும் சேர்த்து சேர்க்கும் போதே அது கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிட்டே வரும் அப்புறம் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதை அப்படியே கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம் கவர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு டொமேட்டோ ப்யூரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு முடிஞ்சால் தோல் வந்துட்டு சீவிட்டு இல்லைனா வந்து மைக்ரோவேவில் லைட்டாக வந்து வச்சிங்க அப்படின்னா ஒரு கீரல் போட்டு வச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க தோல் ஈஸியாக எடுக்க வரும் தோலை எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பியூரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை பியூரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா ரெடியாகிடும் குக் பண்ணி ஸோ இந்த டைமில் நம்ம அந்த டொமேட்டோ பியூரிய இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் லைட்டாகட்டி விடுங்க ரொம்பலாம் வந்து வதங்கணும்னு தேவையில்லை ஏன்னா இப்போ நம்ம ம மிளகா பொடி அந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் தனி மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி இந்த மிளகா பொடியில் எல்லாமே இருக்குது எனக்கு மல்லிப்பொடி சீரகப்பொடி எல்லாமே இருக்குது நான் அதனால் அதை மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாய் பொடி சேர்க்குறீங்கன்னா அது எல்லாமே கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெப்பர் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ நம்ம இந்த பொடியெல்லாம் போடும்போது இந்த தக்காளி வந்துட்டு கொஞ்சம் அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கனால நல்லாவே வதங்கிடும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளி வந்துட்டு நல்லா வற்றி போயிடும் ஸோ இப்போ இந்த சாஸில் கொஞ்சம் ஈரம் இருக்கணும் அந்த மாதிரி டைமில் நாம் இப்போ குக் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த நூடுல்ஸை சேர்த்ததுக்கப்புறமா லைட் லைட்டாக அடியிலிருந்து பெரட்டி விடுங்க ஸோ இந்த மசாலா வந்து இந்த நூடுல்ஸோட நல்லா கோட் ஆகணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறையெல்லாம் குக் பண்ண தேவையில்லை இந்த அளவுக்கு குக் பண்ணாலே உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரு நூடுல்ஸில் இருக்க அந்த டெக்ஸ்சரும் சரி காய்கறியில் இருக்க அந்த டெக்ஸ்சரும் சரி நமக்கு தேவையான அளவு வெந்து தான் இருக்குது ஸோ எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேகணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க பட் நூடுல்ஸ் மட்டும் இதை விட அதிகமாக வெந்துட்டால் நல்லா இருக்காது நச நசன்னு ஆயிரும் ஸோ அவ்வளோதான் இப்போது சுவையான மசாலா நூடுல்ஸ் வீட்லேயே தயாராகிடுச்சு ஸோ இதில் நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்க சாஸஸ் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை நூடுல்ஸை ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கோங்க மேலே வேணும்னா கொஞ்சம் சீஸ் துருவி போட்டுக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க இன்னும் இன்னும் பல அருமையான ரெசிபிகள் வர காத்துட்டே இருக்குது அதுக்கு மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் Thank you so much for watching. Bye. Take care.